ஹலோ வியூஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம சத்யா சீரியல், அதாவது நம்ம சீதாம்பலே ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டு இருந்த சீரியல், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரியல் அப்படின்னா நம்ம சத்யாவை சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி, ஸோ இந்த மாதிரி சீரியல்கள் வந்து ரொம்பவே வந்து நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியலாக இருக்கும். ஸோ அதில் ஒன்று நம்ம சத்யா. ஸோ சத்யா சீசன் 1 பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு இருந்தது அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதுக்கப்புறம் இப்போது 2 பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்த 2ல பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து, அதாவது ஒரு 6 இயர்ஸ்க்கு அப்புறம் சத்யா அண்ட் பிரபு ஸோ எந்த மாதிரி இருப்பாங்க, ஸோ அவங்களுடைய லைஃப்பில் எந்த மாதிரி நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு கதையை வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துல 6 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பிரபு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து வராரு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஹிட்லர் சீரியலில் இருந்து அந்த ஹீரோயின் வராங்க, ஒரு கையில் வந்து குழந்தையோட. ஸோ அந்த இடத்துல உங்கள் ஒய்ஃப் வராங்க, ஸோ அவங்களையும் குட்டி வாங்க அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவங்க என் ஒய்ஃப் இல்லை அப்படின்னு சொன்னோடனே, அதுக்கப்புறம் ஹிட்லர் அவங்க வராரு, ஸோ வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னோடனே, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்னோடய டைமை நீங்கள் வந்து பிடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் வந்து டைம் சேஞ்ச் பண்ணுறது வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இடத்துல பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து அவங்க காரில் போகும்போது, காருக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு குழந்தை வந்து சத்யா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஸோ சத்யாவோட அவங்க சிசன் உள்ள இருந்து அவங்க பேபியை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து காட்டுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சத்யா அப்படின்றவர் வந்து ஒரு கான்ட்ராக்டோட வந்து வராரு வெளிநாட்டிலேருந்து. ஸோ அவர்கிட்ட கான்ட்ராக்ட் பேசும்பொழுது இவர் பேர் சத்யாவா அப்படின்னு சொல்லிட்டு சத்யா பேரை கேட்டவுடனே இந்த கான்ட்ராக்டே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணுறாரு. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா சத்யா மேலே இன்னும் அவர் கோபமாக தான் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சீரியலில் முழுக்க முழுக்க வந்து ஒரு சத்யா அண்ட் நித்யான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி கேரக்டர்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஸோ இதில் பிரபுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து குழம்புறாரு. ஸோ இவங்க சத்யாவா, ஸோ சத்யா மாதிரி வந்து நித்யா மாதிரி வந்து விஷம் போடுறாங்களா, ஸோ நம்ம கூட சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நித்யாவை விஷம் போட்டு வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகிறாரு. ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா சத்யா அப்படின்ற ஒரு பேரை கேட்டாலே வந்து அவர் ரொம்பவே கோபமாகிறாரு. ஸோ இதுக்கிடையில் வந்து நித்யா வந்து நம்ம பிரபுக்கிட்ட வந்து நிறைய, அதாவது அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்க அந்த சாப்பாடு சப்ளை பண்ணுற மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு வராங்க. ஸோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நித்யா தான் வந்து சத்யா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறதுக்காக பிரபு வந்து அவர் வந்து யோசிக்காமல் ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுறாரு. அந்த இடத்துல நித்யாவுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது, அந்த இடத்துல விட்டு போயிடுறாங்க. ஸோ பிரபு வந்து நம்ம பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, ஸோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தில் இருந்துகிட்ருக்காரு. ஸோ அதோட பார்த்திங்கன்னா இந்த சத்யா 2 பார்த்திங்கன்னா வந்து காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் ரொம்ப விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி கதைகள் வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த சீசன் 2 வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.